ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு கூட்டிட்டு போய் அல்லலைய பாட சொல்றேன். நீங்க ஆராய்ச்சிக்கு பயிர செவ்வாய்க்கிழமை மணி கூட்டிட்டு வந்து முருகோயில் அரகரை பாட சொன்னீங்களா இல்லையே? அம்மாள் அப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாரா, நீ பள்ளிக்கூடம் போயிட்டு பாத்தரமாவா, அவன் படிச்சு காத்தாலும் கலெக்டரை கிழிக்கிறான். தயவு செய்து சொல்றேன், குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு குலதெய்வம் உண்டு. குலதெய்வம் துணை இல்லைன்னா வேறு ஒரு தெய்வம் துணை இல்லை. இன்னையிலிருந்து முடிவு எடுத்துக்கோங்க, வாரத்தில் அஞ்சு நாளில் ரெண்டு நாள் சனி ஞாயிறு விட்டுருங்க, ரெண்டு நாள் குழந்தைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலை கூட்டிகிட்டு போய் நம் மதத்தினுடைய பாரம்பரியத்தை எடுத்து சொல்லுங்க. முதல்ல எவனோ கண்டுபிடிச்சு வச்ச படிப்பை படிச்சு மார்க் வாங்குறது பெருமை இல்லை, நீங்களா கண்டுபிடிச்சீங்க? எவனோ ஆர்க்கமெடிஸ் கண்டுபிடிச்ச, அவன் போய் மண்ணுக்குள்ள படிச்சுக்கிட்டியா, அவன் பாட்டுக்கு நிம்மதியா? அதை படிச்சு எழுதுறவனுக்கு தான் படாத பாடு வர்ற. எவனோ கண்டுபிடிக்கிறது பெருமை இல்லை. நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்த மறந்த நம்முடைய மண், இந்த மண்ணு யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. நம்ம கோயில் இன்னைக்கு நீங்க வேற இங்க எத்தனை பேர் குழந்தைகள் கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் கூட்டி வந்துருக்கீங்க? பையன் பள்ளிக்கூடம் பாரு, பையன் பள்ளிக்கூடம் பாரு. உன் ரோட்ல கல்யாணம்னு லீவோட தெரியுது இல்ல, உங்க வீட்டுல மார்க் எத்தனை லீவோட தெரியுது இல்ல, கெடாபாடு தெரிஞ்சா லீவோட தெரியுது இல்ல, ஏன் எங்க கூட்டிட்டு வரல? கூட்டிட்டு வரணும். ஒரு கல்யாணத்துக்கு போன பிள்ளைகள் கூட்டிட்டு போகணும். ஏன்னா வருங்கால தலைமுறைக்கு தாங்க நம்ம வாழ்றோம். யாருக்காக வாழ்றோம்? அப்ப வருங்கால சந்ததி நம்முடைய உணர்வோடு இந்த முருகப்பெருமானுடைய பக்தியோடு நல்ல அருளோடு வளரணும். கல்வி செல்வம்னு சொல்றாங்க, அரிச்செல்வம். அவ்வளவுக்கு போனா அரிச்செலவு வேணும், இவ்வளவுக்கு வேணும்னா பொருள் செலவு வேணும். அப்ப அந்த பொருளும் அருளும் எப்ப கிடைக்கும்? எங்க அப்பா சிறகிரி ஆண்டவனுடைய பூரண அருளால் கிடைக்கும். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது இந்த உலகத்திலே. பையன் கூட்டிட்டு வந்துட்டாரு, தூக்கி காட்டிட்டாரு. இங்க மட்டும் இல்ல, நீங்க எந்த கூட்டத்துக்கு போனாலும் கோயிலுக்கு போனாலும் குழந்தைகள் கூட்டிட்டு போங்க. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுங்க, முருகப்பெருமானுக்கு மாலை போடுங்க. மாசம் ஒருக்கா ஒரு 40 நாள் விரதம் இருந்து அந்த கப்பனை முருகப்பெருமான போய் தரிசிச்சுட்டு வாங்க. பழனியில் இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல உலகம் இல்ல கோடான கோடி சனங்களை பக்தரா வச்சிருக்கிற அந்த பாலதண்டா இது பாணியுடைய புகழ் யாரு வந்தாலும் அழிக்க முடியாது. தயவு செய்து கிறிஸ்துவ நண்பர்களே, உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலியமாக ஒரு வேண்டுதலை வைக்கிறேன், மீண்டும் ஒரு முறை இன்னொரு கோயிலை இப்படி கிறிஸ்து மலையா மாத்திரம்ங்கிற பேச்சு மட்டும் வச்சுக்காதீங்க, உங்க நாக்கு உங்களுக்கு சொந்தம் இல்லை. நன்றி, வணக்கம்.